ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் மாதத்துடைய 22ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய 5ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த பஞ்சமி சாதாரணமாக வரக்கூடிய பஞ்சமி கிடையாது, ரொம்ப சிறப்பான ஒரு பஞ்சமி என்று சொல்லலாம். நாளை நாள் செவ்வாய்க்கிழமை அதுவுமா பஞ்சமியானது வருது. பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திதிங்க. இந்த திதி வரக்கூடிய நாள் அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா வராகிய வழிபாடு செய்யணும். இப்போ சமீப காலத்தில் வராகி அம்மன் தான் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுருக்கிறாங்க. வராகி அம்மனுடைய வழிபாடு இப்போ எல்லாருக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது. அதனால் நாளைய செவ்வாய்க்கிழமை அதுவுமா நீங்களும் வராகி தாயை பஞ்சமியில் வழிபாடு செய்யுங்க. இது வரைக்கும் வராகி தாயை வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க கூட நாளை ஒரு நாள் வராகி தாயை வழிபாடு செய்யுங்க. ஃபோட்டோலேயோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன அளவில் சுவாமி சிலையோ இருந்தால் அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. ஒன்றும் பெருசாக கிடையாது, விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சின்ன விஷயத்தினால உங்களுடைய தலையெழுத்து மாறும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராகி தாயை வழிபாடு செய்யுங்க. நாளை செவ்வாய்க்கிழமையுடைய சிறப்பு இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான தினசரி ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களும் உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும். உறவினர்கள்கிட்ட மதிப்பு உயர்வதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்காக உறவினர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வரலை. இதுக்கு முன்னாடி நிறைய அவமானங்கள், வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே முறியடிக்கிற வகையில் உறவினர்களிடையே உங்களுக்கு நாளை ஒரு நாள் கெத்தாக மதிப்பு உயரும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான நாள் தான் நாளை நாள். அப்புறம் திட்டமிட்ட பணிகளை இனிதே செய்து முடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணிகளை எதையும் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா பணிகளையுமே பிளான் பண்ணிக்குங்க. ஸோ இதை தான் இதை எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா எல்லா பணிகளையும் நாளை நாள் இனிதே செய்து முடிக்க முடியும். அப்புறம் வெளியூர் தொழில் முயற்சிகள் நாளை நாள் எது செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஏன்னா வெளியூர் தொழில் முயற்சிகள் எது செய்தாலும் அதில் லாபங்கள் உங்களுக்கு அடைய முடியும். நாளைலாம் லாபங்கள் அடையிற மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அப்புறம் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்த பாருங்கள். கண்டிப்பாக அது எப்பேற்பட்ட திறமைகளாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினீங்கன்னா அதில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நாளை நாளே உங்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அப்புறம் பணிகளில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணாதான் எல்லாத்தையுமே உங்களால் முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் கூட சற்று கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அதில் உங்களுக்கு தீமை ஏற்படும். கொடுக்கறதும் சரி வாங்கிறதும் சரி எந்த மாதிரி அப்படிங்கிறத பாருங்கள், பார்த்து அதற்கேற்ப முடிவு பண்ணுங்கள். அப்படியெல்லாம் நாளை நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கும். ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்கு இதுதான் பலன் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு, அது என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்குங்க. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம், அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. அதே போல்
மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மதிப்புகள் உயரும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அணுகலை ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கவனம் வேண்டும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளினால் உங்களுக்கு இந்த பலன் தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கான தினசரி ராசி பலனை பார்த்துட்டீங்க. அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் ஷேர் பண்ண போகிறேன். மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. புதிய செயல்திட்டங்களை செயல்படுத்த முயலணும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தம்பதிகளுக்குள் நெருக்கம் மேம்படும். காது தொடர்பான பிரச்சனை குறையும். மன விருத்திக்கான எண்ணம் மேம்படும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். நாளை நாள் நேர்மை நிறந்த நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் கூடும். வெளிவட்டார நட்பு சிறப்பாக இருக்கும். பொருளாதார சிக்கல்கள் சீராகும். நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் மேம்படும். வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வெற்றி நிறந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனை மேம்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். ஆதரவு நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். நெருக்கமானகள் பற்றிய புரிதல் உண்டாகும். சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வெளியாட்களோடு பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். ஆடம்பரமான செலவுகள் சேமிப்புகள் குறையும். ஆதாயம் நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு சிம்மராசி. எதிலும் தனித்தன்மையோடு செயல்படணும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. சமூக பணிகள் ஆர்வம் உண்டாகும். செயல்பாடுகளிலிருந்து வந்த சோர்வு குறையும். சேமிப்பு சார்ந்த சிந்தனை மேம்படும். நெருக்கமானங்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். வியாபார நிமித்தமான உதவி கிடைக்கும். தேர்ச்சி நிறந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும். சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களுடன் பேசி பகிரணும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். கல்வி கையிலக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். நிர்வாகத்துறையில் செய்யக்கூடிய மாற்றங்களை லாபம் அதிகரிக்கும். நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் துளாராசி. சக பணியாளர்களால் ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள் ஆர்வம் ஏற்படும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கடனுதவி கிடைக்கும். இணைய சார்ந்த தொழில்களை முன்னேற்றம் உண்டாகும். பொறுமை நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சிகராசி. நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும். வழக்கு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். உடல்நிலையில் சற்று சோர்வு சுறுசுறுப்பின்மை ஏற்படும். மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும். குடும்பத்தில் வீண் செலவு அதிகரிக்கும். வியாபார செயல்களில் கவனம் வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. அலுவலக பணியில் ஆர்வமோடு ஈடுபடணும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும். பழகக்கூடிய விதங்களில் சில மாற்றம் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கி மகிழலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும். விருத்தி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. வாக்குறுதிகளை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்லும். தனவரவுகள் தேவைக்கு இருக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் அமையும். நாளை நாள் கழிப்பு நிறந்த நாள் என்று உங்களுக்கு சொல்லலாங்க. கடைசியாக மீனராசி. பெற்றோருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் அதிகரிக்கும். கால்நடை பணிகளில் மேன்மை உண்டாகும். சிந்தித்து செயல்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைகளை எதிர்பார்த்த சூழல் அமையும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நாளை ஒரு நாள் உங்களுக்கு மேன்மை நிறந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து உடனுக்குடனே
தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.